ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஜா புயல் பாதிப்பு காரணமாக தமிழ்நாடு வனத்துறை வனவர், வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிகளுக்கான தேர்வுகளை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி நவம்பர் 24ஆம் தேதி நடக்க இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கான தேர்வுகளை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கான டோட்டல் வேகன்சிஸ் 13. இந்த தேர்விற்கான மாற்று தேதிகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளார்கள். மேலும் கூட்டுறவு சங்க இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டுறவு சங்க இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிச்சிக்கலாம். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வந்து இருக்குது. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். இந்த எக்ஸாம் நவம்பர் 11ஆம் தேதி வந்து நடந்தது. நவம்பர் 14ஆம் தேதி இந்த தேர்விற்கான ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டிருந்தாங்க. இந்த ஆன்சரில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. ஆன்சர் கீயில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை தெரிவிக்க நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க டைமு. அதுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்று என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கான ப்ரிலிமினரி எக்ஸாமில் தவறான 6 கேள்விகளுக்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம், 9 மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்களாக வழங்கணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வல்லுநர் குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த தகவலை வந்து அனைத்து நியூஸ் சேனலும் போட்டுட்ருக்காங்க. இதனால் தேர்வு எழுதிய அனைத்து பேருக்கும் வந்துட்டு இந்த 9 கருணை மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிடும். இந்த தகவல் வந்து நியூஸ் சேனலில் போடப்பட்டது தான். எத்தனை கொஸ்டின் வந்து தவறாக இருக்குது, எத்தனை கொஸ்டினுக்கு கருணை மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரிசல்ட் வரப்போ தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.